ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் வந்து மிகுந்த ஒரு விறுவிறுப்பை எட்டியிருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்த தொடரில் வந்து ஆஸ்திரேலியா ஒரு வெற்றியும் இந்தியன் அணி ஒரு வெற்றியும் பதிவு பண்ணிருக்காங்க இதனால வந்து இந்த தொடர் மேல மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்ல முடியும் யார் மூணாவது டெஸ்ட் போட்டியை வெளப்போறாங்கன்னு சொல்லிட்டு இதற்கு மத்தியில் வந்து ஸ்டீவன் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் இல்லாத ஒரு அணியையே இந்தியன் அணியில் வீழ்த்த முடியலன்னு சொல்லிட்டு நிறையவே வந்து விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுது இந்தியன் அணி மேல இதற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் வந்து இந்தியன் அணியோட முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவரை என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்திய அணி இன்னும் இந்த தொடரை முழுமையாக முடிக்கல அது வரைக்கும் யாருமே எதுவும் சொல்ல தேவை கிடையாது கண்டிப்பாக வந்து இந்திய அணி வந்து கண்டிப்பாக கம்பேக் ஆகி மூணாவது டெஸ்ட் போட்டியை வெல்வாங்கன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பலத்தோட இப்போதைக்கு இருக்காங்க இரண்டா டெஸ்ட் போட்டியில் வந்து இந்த தோல்வி வந்து நம்ம பார்க்காத ஒரு விஷயம் பட் இருந்தாலும் கூட மூணாவது டெஸ்ட் போட்டியில் இதை மாற்றிக்கிட்டு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வந்து கண்டிப்பாக வெற்றி வந்து பதிவு செய்யும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நம்மளுக்கு எழுந்திருக்க ஒரே கொஸ்டின் என்னென்னாக்கா எப்படி வந்து ப்ராப்பபுள் டீம்

சர்வாக்கு குடுக்கலனாக்கா ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா ஹனுமன் விகாரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா வருவாங்க பட் வந்து ரோஹிதை வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டு கண்டிப்பா ஹார்த்திக் பாண்டியா உள்ள வரது தான் டீமுக்கு வந்து மேலுமே ஒரு பூஸ்ட்அப்பாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் டீம் லெவன் எப்படி இருக்கணும் சௌர கங்குலி சொன்ன மாதிரி மூணாவது டெஸ்ட் போட்டியில இந்தியன் அணி வெளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஃபில் பண்ணிட்டீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க